ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பிரித்து எழுதுகளை தான் பார்க்க போகிறோம். நாம் பிரிக்கக்கூடிய அந்த சொல் என்னென்னா ஆரளவு. ஆரளவு அந்த சொல்ல தான் நம்ம இன்றைக்கி பிரிக்க போகிறோம். எளிமையான ரொம்ப சின்ன, அதாவது சிறிய சொல்லாக நமக்கு தெரியும், ஆனால் இதை சற்று கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பிரிக்கணும். ஆரளவு அப்படிங்கிறதுல வந்து நம்ம எப்படி பிரிக்கலான்னா, அருமை கூட்டல் அளவுன்னு நம்ம பிரிக்கணும். ஆரளவு அப்படிங்கிறதுல எல்லா எழுத்துமே நமக்கு நிலைமொழியில் வரக்கூடிய அந்த எல்லா எழுத்துமே மாறுபடும். ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து புதுசாக வரும். இரண்டாவதாக ரூனா, அதுவும் புதுசாக வரும். மையன்னா ஈற்றெழுத்து மை அப்படிங்கிற ஒரு எழுத்து வரும். மூன்று எழுத்துமே நமக்கு புதுசாக வரும். அப்போ அருமை அப்படின்னு கிடைக்கும். கூட்டல் அளவு அப்படிங்கிறதுல ஒரு உயிரெழுத்து மட்டும் ஒரு முதல் எழுத்தாக வரும் வருமொழியில், ஆனால் மீதமுள்ள இரண்டு எழுத்துக்களும் நமக்கு அதே எழுத்தாக வரும். அப்போ அளவு, ஆரளவு அதை எப்படி பிரிக்கலாம்னா அருமை கூட்டல் அளவு. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.